ரேஷன் அரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நான் ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசி அதை நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இது கூட ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியோடைய ஸ்மெல்லாம் போகும். அதுக்கப்புறமா இது கூட நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 1 கப் அரிசி 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம், அதுக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தா போதும். இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா 2 விசிலையும் சூப்பராக வெந்துடும். எங்கள் குக்கரில் 4 விசில் வச்சால் தான் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்த்து பண்ண மாட்டேன், பாதி நல்லெண்ணெய் பாதி நெய் அப்படி தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் ஃபுல்லாகவே நெய் சேர்த்து கூட செய்யலாம், இல்லை ஃபுல்லாக நெய்யே இல்லாமல் நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், இது கூட கொஞ்சம் நெய். எண்ணெயிலையும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா சீரகம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுங்க. மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் மிளகு பொங்கல் சூப்பராக இருக்கும். சீரகம் சேர்த்ததும் நல்லா பொரியட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். சம்டைம் பார்த்திங்கன்னா மிளகு நல்லா வெடிக்கும் டக்கு டக்குன்னு, அதனால் கொஞ்சம் தள்ளி ஏறுங்க. இது கூட நம்ம ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நல்லா தூள் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக 1 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டுத்தையுமே இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பை வந்து பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செய்கிறதுனால ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா மிருதுவாக சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீடுகள் கோவிலெல்லாம் செய்யக்கூடிய பொங்கல் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை தூவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். சட்னி சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்டு செம்ம தூளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.